மொபைல் சார்ஜிங் ஃபங்க்ஷனை பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு மனிதனை தாக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் அந்த அவுட்புட் வோல்டேஜை வாயில் வச்சும் காட்டியிருப்பேன். ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ வர்ற சார்ஜர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான ஒன்றாக இருக்குது. இது 5 வோல்ட்லேயே நிற்கிறது கிடையாது, 9 வோல்ட்டு, 8 வோல்ட்டு. அதே மாதிரி இதோட பவரும் வந்து 30 வாட்ஸு, 40 வாட்ஸ் இந்த மாதிரி சார்ஜரோட பவரும் அதிகமாகிட்டே போகுது. இன்னொரு விஷயம், இப்போ வர்ற சார்ஜர்ஸில் எல்லாத்துலேயுமே கேல்வனிக் ஐசோலேஷன் அப்படின்ற கிடையாது. அதாவது காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க கேல்வனிக் ஐசோலேஷனை எடுத்துட்டாங்க. அப்படி எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எதனா ஒரு ஃபால்ட் கண்டிஷனில் இன்புட்டில் என்ன வோல்டேஜ் வருதோ அது அவுட்புட்டில் அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வர்ற சார்ஜர்ஸு எந்த அளவுக்கு சேஃபானது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சைல்டு சேஃப்டிக்காகவும் ஓவர் நைட் சார்ஜிங் ப்ரொடெக்ஷனுக்காகவும் அதே மாதிரி பேட்டரியோட லைஃப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர் வந்து அனுப்பியிருக்காங்க. சென்டார்க் இன்னோவேஷன்ஸ்லேருந்து ஈஸிடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர். இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர் ப்ரொமோஷனுக்காக வந்தப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம், இந்த ப்ராடக்டை நான் அப்படியே டெஸ்ட் பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணி இது என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதை தான் நான் வீடியோவாக போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி கேபிளை கட் பண்ணி அதுக்கு நடுவில் நான் அந்த மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். இந்த டிவைஸை செக் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே ஒரு சார்ஜர் எடுத்திருக்கேன். இந்த சார்ஜர் வந்து 6 ஆம்பியர் ஊக் சார்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 ஹவரில் 100% சார்ஜ் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு சார்ஜிங் கேபிளுக்கு இடையில நம்ம வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக இந்த சார்ஜர் கனெக்ட் ஆகிருக்கும் போது நமக்கு ஃபோனில் எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 27% கிட்ட இருக்குது. நான் இப்போ சார்ஜர் ஆன் பண்ணுறேன். சார்ஜர் ஆன் பண்ணிவிட்டு சார்ஜரை கனெக்ட் பண்ணுறேன் ஃபோனோட. எனக்கு இங்கே ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஊக் சார்ஜிங் வந்து ஆனில் இருக்குது. ஸோ அந்த ஊக் சார்ஜிங் ஆனில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பார்த்தோம்னா 2 ஆம்பியர் கிட்ட போகுது. இந்த 2 ஆம்பியர் அப்படின்றது நான் இது ரெண்டத்தையும் கூட்டி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கேபிளுமே வந்து சார்ஜிங் கரண்ட்டை கொடுக்கக்கூடியது. இப்போ அந்த சார்ஜரோட நம்ம ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது மூலமாக எவ்வளோ கரண்ட் அவுட்புட் வருதுன்றதை பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணதுமே நமக்கு கரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் ஆகிடுச்சு. அதாவது 1.16 ஆம்பியர் தான் எடுக்குது. அதிகபட்சமாக 1.3 ஆம்பியர் இது ரெண்டும் சேர்ந்து எடுக்குது. நமக்கு இங்கே அந்த டாட் சார்ஜிங்கும் வந்து ஆனில் இல்லை, நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஆனில் இருக்குது. ஸோ இது ஏன் நமக்கு டாட் சார்ஜிங் எனேபிள் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்ட்ரோலரே வந்து ஒரு ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர் தான், பேட்டரியோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ பேட்டரியோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தாறு மாறாக 6 ஆம்பியர், 5 ஆம்பியர், 4 ஆம்பியர் அந்த மாதிரி கரண்ட்டெல்லாம் கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது பேட்டரியோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ பேட்டரிக்கு என்ன கரண்ட்டு தேவையோ அதை மட்டும் சரியான அளவில் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர். பொதுவாக ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா அந்த பேட்டரிக்கு சார்ஜிங் கரண்ட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட கெப்பாசிட்டியிலேருந்து அதிகபட்சமாக 30% வரையும் நம்ம அந்த சார்ஜிங் கரண்ட்டை கொடுக்கலாம். ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஃபோனு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷமாவது இருக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலராக வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் நைட் சார்ஜ் பண்ணுறதுனால ஃபோனுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட இறுதியில் நான் டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதாவது ஒரு ஃபோனு 100%க்கு மேலே சார்ஜரோட இருக்கும்போது அதில் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ரன்னிங்கில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்லேயே அதில் அந்த சார்ஜிங் சைக்கிளும் ரிப்பீட் ஆகும். இந்த சார்ஜரை வந்து சார்ஜ் பண்ணுது, திரும்ப மொபைல் வந்து சார்ஜ் எடுக்குது. ஸோ இங்கே சார்ஜ் எடுக்கிறதுனால மறுபடியும் பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால பேட்டரி மறுபடியும் சார்ஜிங் கண்டிஷனுக்கு போகுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தடுக்கிறதுக்காக இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபோனு 90% இல்லை 95% ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஃபோனு 92% ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்கே சார்ஜர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபோனை ஃபுல் நைட் சார்ஜ் போட்டு தூங்கினாலும் அந்த கடைசியில் ரிப்பீட் ஆகக்கூடிய சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகாது, நம்மளோட ஃபோனு லாங் லைஃப் வந்து நமக்கு வரும். அடுத்ததான் நம்ம இதில் செக் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனு ஆட்டோ கட் ஆஃப். இந்த ஆட்டோ கட் ஆஃபோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைங்களோட பாதுகாப்பு. அதாவது நம்ம வீட்டில் சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சமயத்தில் குழந்தைங்க அந்த சார்ஜரை வாயில் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர்ற சார்ஜர்ஸ் எல்லாமே வாட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 20 வாட்ஸு, 30 வாட்ஸு, அதே மாதிரி இதில் வோல்டேஜையும் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ வோல்டேஜை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எலக்ட்ரிக்கல் காண்டாக்டை நம்மளோட உடம்புலையே ஏற்படுத்திடும். ஸோ அப்படின்றப்போ குழந்தைங்களோட உடம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி லோ ரெசிஸ்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காகவும் இதில் ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இதை செக் பண்ணுறதுக்காக நான் சார்ஜரோட அவுட்புட் வோல்டேஜை இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வயரிங்கையும் வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் டிவைஸ் இல்லாமல்
டைரக்டாக நம்ம சார்ஜரில் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ 5.2 வோல்ட் வருது. இது நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணாலும் இந்த 5.2 வோல்ட் வரும், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த 5.2 வோல்ட் கண்டினியூஸாக இருக்கும். அதே இது நம்ம அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரிலே ஆன் ஆனதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வருது. ஸோ நான் இப்போ சார்ஜரை மொபைலில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த வோல்டேஜ் கண்டினியூஸாக இருக்கும். அதே இது நான் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஒரு சில செகண்ட்ஸ் கழித்து கட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அவுட்புட் வோல்டேஜ் கட் ஆகிடுச்சு, அதே மாதிரி இதில் வார்னிங் பஸ்ஸரும் அடிக்குது. ஸோ இது ஒரு 5 செகண்ட் இடைவெளியில் இதை தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த அவுட்புட்டில் மொபைல் கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கனெக்ட் ஆகலை அப்படின்னா தொடர்ந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து இது அந்த வார்னிங்கை ஸ்டாப் பண்ணிடும், கண்டினியூஸாக அவுட்புட்டையும் கட் பண்ணிடும், அதே மாதிரி கண்டினியூஸாக பஸ்ஸரும் அடிக்கும். ஸோ நம்ம ஒன்று அந்த சார்ஜரை ஆஃப் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணணும். இது கொண்டு வந்ததுக்கான மெயினான விஷயமே குழந்தைங்களோட பாதுகாப்பு தான். அதே மாதிரி இதில் கேலிப்ரேஷன் எப்படி செட் பண்ணுறது, அதாவது நமக்கு ஓவர் நைட் சார்ஜிங்கில் இங்கே வந்து 92% நமக்கு கட் ஆச்சு, அது எனக்கு 95% வேணும் இல்லை 98% வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம சார்ஜரை ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த டிவைஸில் இந்த எல்இடி வந்து ஸ்லோவாக எரிஞ்சு எரிஞ்சு அணையும். ஸோ அப்படி எரிஞ்சு அணையும் போது நம்ம கேலிப்ரேஷனுக்காக இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் நம்ம அந்த பட்டனை பிடிக்கும்போது இதில் பீப் சவுண்ட் வரும், அதே மாதிரி இந்த எல்இடியும் வந்து விட்டு விட்டு எரியும். ஸோ இப்படி எரிஞ்சிட்டதுக்கப்புறமா இப்போ கேலிப்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபோனு சார்ஜ் ஆகிட்டுருக்கும். அப்படி சார்ஜ் ஆகிட்டுருக்கும்போது நமக்கு எந்த பர்சன்டேஜில் நமக்கு கேலிப்ரேஷன் வேணுமோ, அதாவது உதாரணமாக 97% இல்லை 98% எனக்கு இந்த ஓவர் நைட் சார்ஜிங்கில் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா, கரெக்டாக 98% வந்தவுடனே நம்ம இதோட பவர் சப்ளையை கட் பண்ணிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லாஸ்ட்டு சேவான டேட்டாவை வந்து கேலிப்ரேஷனாக எடுத்துக்கும். அதாவது 97% நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 97% அது கேலிப்ரேஷனாக எடுத்துக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் சார்ஜ் போடும்போது கரெக்டாக 97% அதை ஆஃப் பண்ணிடும். இந்த டிவைஸை பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட டிவைஸ் அப்படின்றதுனால நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே நம்மளால் கேம் விளையாடுறது இல்லை ஃபோன் பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். ஏன்னா இதோட அவுட்புட் கரண்ட்டை இது லிமிட் பண்ணிடும் அப்படின்றதுனால, ஸோ நமக்கு அந்த ஓவர் ஹீட் ஆகி ஃபோன் வெடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் உருவாகாது. யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் ஆகக்கூடிய லித்தியம் பேட்டரி இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் நம்ம அந்த டிவைஸ் மூலமாக ஸ்மார்ட் சார்ஜிங் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் கேலிப்ரேஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன பர்சன்டேஜில் நம்மளோட சார்ஜிங் இருக்கணும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே கேலிப்ரேஷன் மூலமாக நம்மளால 2-3 டிவைஸையும் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். இந்த டிவைஸோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிவைஸ் ஒன்று வாங்கினீங்கனாலே போதும், வீட்டில் இருக்க எல்லா டிவைஸையும் நம்ம அந்த ஒரு கண்ட்ரோலர் மூலமாக சார்ஜ் போட்டுக்க முடியும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.